வயிற்றுல உள்ள பொருள் எடுக்கிறதுக்கு தேவை இனிமா எல்லாத்துக்கும் மாசா பண்றது நம்ம கிரேசி டூ சினிமா. சோ கிரேசி டூ சினிமா யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சாம அந்த பெல் பட்டனை அழுத்திருங்க அழுத்திருங்க. கிரேசி டூ சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. Crazy 2 Cinemas YouTube channel-ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுண்டே பத்தலையே. நியூ இயர் பிறகு போது இன்னும் அப்படியே அமைதியா இருந்தா எப்படி? சவுண்டே பத்தலை, எப்படி இருக்கீங்க? சூப்பர். பின்னாடி ஒரு எல்லாம் போய் சாப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நீங்களாம் சாப்பிட்டு வந்தீங்களா? அண்ணன்லாம் தெரியுது பாருங்கள், மட்டனை சாப்பிட்டு பட்டன்லாம் வெளில வந்துக்குது. அண்ணன் பார்த்தா அப்படியே இருக்கு, இங்கே வர்றாடி எப்படி இருக்கா? எவ்வளோ அழகாக ஸ்மார்ட்டாக அண்ணன் வந்து அண்ணன் பார்த்துருக்கேன். எங்கேயாவது நான் பார்த்துருக்கேன்ப்பா. எங்கே பார்த்துருக்கேன்? இதோ அந்த திண்டுக்கல் தலைப்பாட்டி ஆடல ஒரு வரல பாசங்கொட்டி நேசங்கொட்டி அவர் தான் அது. அதெல்லாம் இல்லை, அண்ணன் பார்க்க அழகாக ராஜ்கிரண் மாதிரி உட்காந்துருக்காரு. அவரை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு ராஜ்கிரண் மாதிரிலாம் இல்லை, இன்னும் அழகாக இருக்காரு. அதான் சூப்பராக இருக்காரு. சரி கண்டிப்பாக. அதாவது எங்களை கலக்க போதியாரு சீசன் ஃபைவ்ல எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கலக்க போதியார் சீசன் ஃபைவ்ல எங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் வந்து எழுதுங்க. கேமராமேனும் பார்த்துருக்கா அப்போ நம்மளை சீசன் ஃபைவ்ல? சீசன் ஃபைவ்ல நாங்களே பார்த்துல, நாங்கள் சீசன் ஃபைவ்ல பண்ணவே இல்லை, பட் இருந்தாலும் இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சீசன் டென்ல எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எங்களை? தெளிவாக இருக்கிறாங்க. ஓகே ரைட், எல்லாம் தெளிவாக இருக்காங்க. சரி ஓகே, எங்கே போனாலும் கேட்குறதா கேட்டுருங்க. கேட்டுடலாமா? கேட்டுருங்க, இந்த கேள்வி கேட்டுடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் எல்லாம் அவ்வளோ டல்லாக இருக்கீங்க, இவ்வளோ இதாக இருக்கீங்க, பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முந்தானேத்தி வந்து பொண்ணை வந்து ஒரு 8 வருஷமாக லவ் பண்ணாவில். முந்தானேத்தி எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக தாலியை கட்ட போகிற நேரத்தில் வந்து பொண்ணு வீட்லேருந்து ஒரு 3 பேர் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்படி 3 பேர் பிரச்சனை பண்ணி கல்யாணம் நின்னாலும் இங்கே வந்திருக்காரு. இவருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க, உண்மையாக வந்து ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அல்ல, கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தாலியை கட்ட போகிற நேரத்தில் ஒரு 3 பேர் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த பொண்ணோட புருஷன், ரெண்டு குழந்தைங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் இங்கே வந்திருக்காங்க. சார் சார், ஏன்னா 3 பேர் தடுத்து நிறுத்தோன்னு அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. ஓகே ரைட், வெரி குட். ஏதோ ஒரு சிரிச்சா ஓகே, கண்டிப்பா ஓகே. நான் எங்க போனாலும் கேக்கறத கேட்டுருங்க. கேட்டலாமா? வேற ஏதா இருக்கா? இல்ல நீ கேட்டு ஆத்து நின்னுச்சு. ஐயோ அந்த மாதிரி சொல்லியா? சோ நீ கேட்டுருங்க. ஓகே ரைட. அதாவது எங்க போனாலும் இந்த சின்ன சென்சஸ் நாங்க வந்து எடுப்போம். எத்தனை பேர் இந்த இடத்துல இளைய தளபதி விஜய் ஃபேன் இருக்கீங்க? என்னப்பா டூர் போற மாதிரி கேக்குறீங்க? எல்லா சவுண்ட் கேட்டிருக்கீங்க. அட்டெண்டன்ஸ் பிரசன்ஸ் சார் அந்த மாதிரி தான் இல்ல. சரி ஓகே, விஜய் ஃபேன்ஸ் தான் பயங்கரமா கத்துங்க பார்க்கலாம். ஆஹா சூப்பர், வெரி குட். நீங்க கேட்றீங்க அப்போ அல்டிமேட் ஸ்டார் தலைவர் ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்க? வந்துருட்டுமா? என்னமா பேசுகிறேன்? அதாவது அண்ணா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, அங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்டுருக்க எல்லாருமே முன்னாடி வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு அண்ணா ஆசைப்பட்றாப்புல. ஆனால் உன் பேர் அண்ணே? அருள். சூப்பர் அண்ணே. அதுக்கு இந்த பையனை கூப்பிடுங்க. எவடா தம்பி? தம்பி வாங்க. எவடா தம்பி? வாங்க. உன்னை பற்றி தான் சொன்னாருங்க. வா, அவரை கூப்பிட்டா இவர் வராப்புல. சீச்சி, இவர் இவா ஏறுவா. அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க. வாடா இந்த ஏறா. ஏய் சுச்சோ, பூச்சாண்டி மாமா காதை கடிச்சிருவாரு. ஏறா, என்ன பண்ண நீ? சரி இந்த பையனுக்கு ஒரு 5 கேள்வி கேட்கலாம். ரொம்ப அந்த பையன் இதாக இருக்கும். பேர் என்னப்பா? நித்தீஷுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க. நல்லா பதில் சொன்னா. இளைய தளபதினா யாரா? விஜய். சூப்பர்ப்பா, கைத்தட்டுங்கப்பா, தெளிவாக இருக்கான். அல்டிமேட் ஸ்டார் தலைனா யாரு? ஏய் சம்மாடா. வேற லெவல். சூப்பர் ஸ்டார்னா யாரா? ரஜினி. சூப்பரா. நம்ம நாட்டோட சிஎம் யாரு? விஜயகாந்த். என்னடா அது? வருவாங்க. ப்ளீஸ் நீங்கள் மட்டும் கை தட்டலன்னு வைங்களா, இந்த பையன் எல்லாம் பார்க்க மாட்டான், காலில் விழுந்துருவான். கண்டிப்பாக. இவரெல்லாம் பாருங்கள், அன்றைக்கி கால் உள்ளே போயிட்டு கை தட்டு வாங்கிட்டு வந்தாப்புல, அந்தளவுக்கு பெரிய மனுஷன். சரி போதும்ப்பா.
ஓகே வாங்க கூப்பிட்டு வாங்க தளபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க வாங்க தளபதி. என் நெஞ்சில் குடியிருக்கும் எங்க நெஞ்சில முடிதா இருக்கும் என் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குடி குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணங்கண்ணா. நான் வணக்கமே சொல்ல மாட்டாங்க, நீங்க பண்ணல சொல்லுங்கிறீங்க. இல்லைங்க, எனக்கும் என் ரசிகர்களுக்கும் அடுத்தவங்களை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர யாரையும் அழிச்சு பழகம் கிடையாது. என்ன நண்பா, என்ன நண்பா, உங்களை நம்பி இறங்கனா நம்ம அவ்வளவுதான் போலியே. சரி தளபதி, டைலாக் எல்லாம் சொன்னா பூஸ்ட் ஆவாங்க. தம்பி, நீங்க யாருகிட்ட பேசுறீங்கன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் யாருகிட்ட பேச தெரியாம பேசுறீங்க, என்னதான் பேசினாலும் கை தட்ட மாட்டாங்க தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க, துப்பாக்கினா தோட்டா இருக்கணும் சூப்பரு, கத்தினா மாசா இருக்கணும் சூப்பரு, மெர்சல்னா எப்படி இருக்கணும் நாலு படத்தை காப்பி அடிச்ச மாதிரி இருக்கணும். சாரி தெரியுமா, புரியுது புரியுது புரியுது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சென்னைக்கு நாள் மூணு நாளைக்கு தண்ணி வராதியா? ஏன் தண்ணி கேன் போறோம் ஊருக்கு போயிட்டேன்னா? பிரதர் சாரி பிரதர், இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். என்ன விஷயம்? என்ன சொல்லுங்க. யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி அதிர்றது கண்ணில் தெரியுதோ அவன் தான் தமிழ். அப்ப போயிட்டு அவர் வர சொல்லுங்க, ஜாலியா இருக்கும். பிரதர், இந்த ஏரியா நீங்க என்கிட்ட பேசுவீங்க, இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாலியும் தண்ணி கேன் போடுறாப்ல, பால் பாயிண்ட் போடுறாப்ல, எல்லாம் அவர் தான் பண்றாப்ல. அவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. இதெல்லாம் யாரால? மைக்கேல் ஆலியா, ராயப்பன் ஆலியா, பிகில விக்ஸ் விக்ஸ் வாங்கி போட வேண்டியது தொண்டை கரகர கரங்குது. இருப்பா அது வரை கட்டாது. ஓகே நண்பா, நான் வந்துட்டேன். இப்போ அடுத்து யாராவது கூப்பிடலாமா? அடுத்து உங்க ஃப்ரெண்ட் வர வச்சிடலாமே. அவருக்காவது கை தட்டுவாங்களா? தட்டுவாங்க பாருங்க. சரி அப்புறம் போயிட்டு வர வச்சிடலாமா? அப்போ ஓகே, கூப்பிட்டுருங்க. கூப்பிட்ட டப்பு வந்துருவாரு. வாங்க தல. ஹலோ ஹலோ சார், நான் இங்க ராஜா பாளையத்துல இருக்கிறேன். அப்புறம் கூப்பிடுங்க. மைக் டெஸ்டிங் 1 2. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ ஹலோ ஹலோ, கரெக்டா இருக்கு சார். கண்ணா பூச்சி ரே ரே, அம்மா இங்கே வா வா, கண்டு புடி யாரு, ஆசை முத்தம் தாத்தா. என்ன தம்பி, தெரிக்க விடலாமா? கொஞ்ச நேரம் அவங்களை சிரிக்க விடலாமா? அமைதியா இருக்காங்க. இந்த மாதிரி பேசுறா அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்குனா வெளில பைபாஸ்ல போய் நில்லு, லாரி வர அடிச்சு தூக்கும். தம்பி தம்பி மயில் வாங்கணும். ஆமா, தம்பிக்கு மயில் வாங்கணும், தங்கச்சிக்கு பாவாடை சட்டை வாங்கணும், எல்லா நியூ இயர் பிறந்ததான் வாங்கணும். வெளிகேட்ட இழுத்து மூடுறான். தம்பிக்கு வயிறாறு சோறு போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஓகே சார். பேரு தூக்குத்துறை, பொண்டாட்டி பேரு நிரஞ்சனா, சூப்பர். பொண்ணு பேரு ஸ்வேதா. அப்படியே அட்ரஸ் பின்கோடு சொல்லுங்க, ஆதார் கார்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடறேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா சேர்க்கிறதா? ஆமா, அந்த புள்ளலாம் நீங்க தான் செதுக்குறீங்களா? பார்க்கும் போது தெரிஞ்சது சார், அந்த அளவுக்கு பெரிய மனுஷன். தேங்க்யூ சார். குறிப்பா வந்து நேர்கொண்ட பாரு படம் பார்த்தேன், உண்மையாவே வேற லெவல்ல மாசா பண்ணிருந்தீங்க. பெரிய கைத்தல கொடுங்க. ஏன்னா பாலா சொல்லுங்க சார். ஐயோ வெர்ஜின், என்ன சார் விரிச்சின்லாம் இல்ல, கரெக்டா தான் நிக்கிறேன். ஓகே, பொதுவா இந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன், ஆனா இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக வந்திருக்கேன்? 6500 ரூபாய் காசு கொடுக்குறாங்க, அதுக்கு தான் வந்திருக்காப்ல. அதுக்காக மட்டும் இல்ல, என் ரசிகர்களை பாக்குறதான். என்ன சொல்றேன், என்ன சொல்றது, எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்காங்க ரசிகர்கள். மைக் அடிக்கடி கட் ஆகுது பாத்துக்கங்க. இப்ப கேளுங்க, கை தட்டுவாங்க. என்ன நான் சொல்றது பாத்தல? ஓகே, சிறப்பு சிறப்பு. ஓகே சரி, ஓகே அடுத்து இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க. ஓகே, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? பேட்ட ஏய், வாங்க சூப்பர் ஸ்டார். அண்ணா உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்காக பறக்குறோம் அண்ணா. நமிதா ஃபேன் நினைக்கிறேன், மாறி உட்காந்துருக்காப்ல. இல்ல இல்ல, அதான் இல்ல தம்பி, அந்த மைக் எடுத்துங்க. ஹலோ, செக்லாம் இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, செக் செக். ஆ ஓகே ஓகே, சரி ஓகே. மலை கூப்பிடலாமா? சூப்பர் ஸ்டார் கூப்பிடலாம். ஓகே, எந்த படத்துல இருந்து கூப்பிட போறீங்க? இது கபாலில இருந்து கூப்பிடலாமா? ஆ கூப்பிடுங்க. ஓகே, கபாலில இருந்து கூப்பிட்டு ஃபுல்லா வரலாம். அதுபடி அவங்க கை தட்டினா தான் சூப்பர் ஸ்டார் வருவாரு. அமைதியா இருக்காதீங்க நைட்ல. ஏ சாமா, அங்க பாருங்க, ஒரு ஒரு வாய்ஸ் முடிஞ்சதுன்னு கை தட்டுறீங்க, புரியுதுங்களா? கை தட்டலனா வந்து நீங்க தான் ஆரம்பிச்சு விட்டுறீங்க, ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்கீங்க. ஓகே, இந்த பக்கம்லாம் சவுண்டே ஃபர்ஸ்ட், இந்த பக்கம் சவுண்ட் அதிகமா, அந்த பக்கம் சவுண்ட் அதிகமா, பாத்தலாம். எல்லாம் அமைதியா உட்கார்ந்துறாங்க. ஆமா, அந்த இது எடுத்துங்க நீங்க. ஓகே, நீங்க இந்த பக்கம் எவ்வளவு சவுண்ட் வருதுன்னு பாருங்க. சரி ஓகே, நான் வந்து இந்த பக்கம் எடுத்துக்கறேன். ஓகே, கேளுங்க அப்ப. சரிங்களா? என்ன நம்ம பசங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க? பத்தல, இப்ப அவன் ஏத்தி விடுவான். திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து இருப்பா இருப்பா, நாங்க ரிகர்சல் பார்த்தோம். என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க இப்ப பாருங்களா? பாருங்க, என்ன எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஏய், என்ன காது வலிக்குதுப்பா, சவுண்டா இருக்கு. சரி ஓகே, வாங்க வாங்க வாங்க, ஆரம்பிச்சலாம் ஆரம்பிச்சலாம். சரி கூப்பிடுங்க. சரி ஓகே, தலைவர் வந்து கபாலில இருந்து. யாரோ அந்த கபாலி
வர சொல்ற அவனை. தமிழ் படங்கள்ல இங்க மறுவச்சுக்கிட்டு மீசை முறுக்கிட்டு நம்பியாரு, ஏ கபாலே அப்படி சொன்ன உடனே குருஜி சொல்லுங்க ஜபா அப்படி வந்து நிப்பாடு. அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா, நான் வந்துட்டேன்னு சொல்லு. அதான் வந்துட்டல, நீயே சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பிட்டு வர நானா வர வேண்டியதானே? 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனோனோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டான் போய் சொல்லு. அப்படி எல்லாம் வந்தா செருப்பை கைட்டி அடிப்பானுங்க, ஊர்ல நகையை திருட்டு போயிட்டான். என்ன வருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சார். போன பொங்கலுக்கு நம்ம பேட்டை போட பாத்தீங்களா இல்ல வேற எந்த போட பாத்தீங்க? நான் விசுவாசம் தான் சார் பார்த்தேன். ஏக்க நான் பேட்டை அருமையான படமாச்சு. பேட்டை பார்க்கலாம் தான் போனேன். எவனக்காச்சும் பொண்டாட்டி குழந்தை குட்டி சென்டிமீட்டர் இருந்தா அப்படியே போயிட்டு இருந்தீங்களா? அதான் அப்படியே போயிட்டேன் விசுவாசத்துக்கு. சத்தியமா சொல்றேன், அடிச்சு அண்டர் வேற ஓட விட்டுருவோம். அது உங்களால முடியாது சார். ஏன் அண்டர் போடல சார்? அப்ப அவுத்து பாத்துற வேண்டியதுதான். என்ன சார் இப்படி இறங்கிட்டீங்க? எதுக்கு சார் அடிக்கடி இமயமேல இமயமேல எதுக்காக போற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல போறேன். சூப்பர், சொல்ல போறாப்ல பாத்துங்க. இமயமேல அங்கே போனா சாந்தி கிடைக்கும். நல்லா இருப்பாங்களா? நான் எந்த சாந்தி சொன்னா இந்த நாதாரி எந்த சாந்தி சொல்லுது? சரி ஓகே, அதான் நல்லா போயிட்டு இருக்கு ஃபங்க்ஷன். ஸோ அதனால எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அவ்வளோதான், நீங்க பார்க்கறதுக்கு சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கீங்க. வரட்டுமா? ஐயங்க பொண்ணு பையனா என்னப்பா பண்றது? ஓகே வரட்டுமா? தேங்க்யூ, தேங்க்யூப்பா, தேங்க்யூ, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. அடுத்து இவங்களை கூப்பிடலாம், எல்லாரையும் கலாச்சாரம். அவர் வந்து அப்படி இருக்கும், அவர் வந்துடலாமா? ஆமா, கூப்பிடலாம். இத்தனை பேருக்கு இன்டர்வன்ஸ் இல்ல, ஒரு இன்டர்வே இருக்காது பாருங்க. அந்த நல்லா கலகலன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு கூப்பிடுவோம் வாங்க. சரிங்களா? வாங்க, சொல்லுங்க யார் வரலாம். வாங்க ஐயா, வாங்க ஒரு நிமிஷம். தம்பி நீங்க எந்த டிவி கேமரா? நீங்க அவரு சிசிடிவி கேமரா சார். எந்த டிவி? இருடா இப்பதான் கத்துனாங்க அதுக்குள்ள பேசி. தம்பி எந்த டிவி கேமரா நீங்க? எந்த டிவி கேமரா நீங்க? எந்த டிவி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவரு. எந்த டிவி சார்? ஜெயா டிவி. ஜெயா டிவி? அந்த டிவிக்குலாம் நீங்க பேட்டி கொடுக்க முடியாது தெரியுமில. இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி தம்பி? சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் அமில் பிரசன்ஸ். இன்னைக்கு பிறந்தநாள் காணும் தம்பி அமில் வந்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு. தம்பி இங்கே லேடிஸ் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க அது அவங்க வைஃபுங்க. வைஃபா? ஆமா. அப்போ காரணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி என் மகன் சண்முக பாண்டியன் ஆமா டிவியில ஒரு நிகழ்ச்சி பாத்துக்கிட்டு இருந்தான். சிறப்பு. என்னப்பா நிகழ்ச்சி பாத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டா, எப்பா இதான் WWE அப்படின்னா. இது மாதிரிதான் நானும் திருச்சேன். திருச்சவனே ஏன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு கேட்டா, எப்பா இவங்க வந்து பெல்ட்டுக்காக சண்டை போடுறாங்களா? ஏண்டா அவங்க பேண்டே போட மாட்டாங்க, அவங்களுக்கு எதுக்குடா பெல்ட்டு? சொன்னா விஜயகாந்துக்கு கோவம் வருதுன்னு சொல்றாங்க. அதான் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நியூ இயர் வந்துருச்சு. கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து நியூ இயர் வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்கீங்க. சொல்லட்டுமா? ஆமா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. அப்ப என்ன சொல்லணும்? நீங்க வாங்குனீங்க, இங்க வாங்க, நீங்க அடிக்க மாட்டேன். என்ன கேள்வி வேணா கேளுங்க. கரெக்டா பண்ணுவாப்ல. என்ன உங்க உங்க பேர் என்ன தம்பி? இப்ப வந்து நீங்க யாருடைய அப்பா தானே? யாருடைய மகன் நீங்க? சாரி, விஜயோட பையன். நீ விஜயோட இளையத்து பையன். நீங்க யார் வாய்ஸ் பேசுறீங்க? இளைய தளபதி விஜய் வாய்ஸ் பேசுறேன். கேவலமா இருக்கு. அந்த வெட்டிக்கிளி நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு மைக்கில பேசாத, புரியுதா? போ கீழே போ. பாத்து போடா, பாத்து போடா. என்னமா ஃபேமிலியோட அமிச்சிட்டீங்க? என்ன அவர் என்னமா அத இது சுடிதார் பிடி தராருங்கிற மாதிரி குடும்பத்தோட அமிச்சிட்டீங்க? ஆமா, ஆனா இருங்க நானே பொறுமையா வரும், அப்புறம் வச்சு செய்வோம். பொறுமையா பொறுமையா வரலாம். நைட் ஆகணும், பனி விழுணும், அப்புறம் இவரோட பணியும் கொஞ்சம் போகணும். சரி ஓகே, இப்போ வந்து அடுத்து. சரி ஓகே, இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு அமைதியாகவே இருக்கிறீங்களே, அதான் கை தட்டினா தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஜோஷாக இருக்கும். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா சிங்கர்ஸ் எல்லாருக்குமே. கண்டிப்பாக. சரி ஓகே, இவங்களை வந்து இப்போ வந்து எல்லாரும் வாய்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. ஆமாம், இப்போ பார்க்காத ஒரு வாய்ஸ். ஓகே, பார்க்காத ஒரு வாய்ஸ், சிறப்பு. போமா அப்புறம் வரமா? வருவாப்பிடமா, வந்து அண்ணன் வந்து சாப்பாடுக்கு போகலாம், வாங்கி தருவாப்ல. ஏய் சரி ஓகே, எத்தனை பேருக்கு யோகி பாபு தெரியும்? அப்போ சத்தியமாக கண்ணு தெரியுமா? நீ 10 மணிக்கு கண்ணு தெரியாது. எத்தனை பேருக்கு நாங்கள் நிற்கிறது தெரியும்? எத்தனை பேர் யோகி பாபு கத்திக்கிட்டு பண்ணுங்க? எத்தனை பேருக்கு யோகி பாபு தெரியும்?
உங்களுக்கு எனர்ஜியா இருக்கணும். சரி, இப்போ வந்து யோகி பாபு வாய்ஸ் வந்து எங்கேயுமே நான் பேசுறது கிடையாது, முதல் முறை ட்ரை பண்ண போறேன். மக்கள் முன்னாடி கண்டிப்பா சரிங்களா. யோகி பாபு வந்து எல்லா படமும் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பண்ணியிருக்காப்ல, கோலமாக கோகிலா. எஸ் அந்த படத்தை எடுத்து நான் பேசிடுவா. பேசிருக்கு பேசிருக்கு. தலை சாதா காலியா இருந்தா ஒன்று, கல்கத்தா காலியா மாதிரிதாப்லையே. வாட் ஹேப்பன்? ஏ சொப்பு மூக்கா, எங்கே வந்து கொச்சல் கூத்துங்கிற? எல்லாம் நம்ம ஏரியா பிள்ளைங்க தெரியும்ல. டே யாருந்து அண்ணே? அவன் நாளை பிட கடையாண்ட வந்தானா இல்லைன்னு சொல்கிறா. செத்துட்டீங்கன்னு சொல்கிறேண்ணே. காடைக்கு ஆசைப்படுது பிரதர். வீட்டுக்கு போனால் யாரையாச்சும் லவ் பண்ணுற சொல்கிற அப்பா, அத்தை போனதான் கயம்பன்னு சொல்கிற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்கிற பாட்டி, இந்த டார்ச்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தால் என்னையே ஏகமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்ககிட்டலாம் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், சொல்லுங்க. கட்டினா நயதரவை தான் கட்டுவேன், வேறு யாரையும் கட்ட மாட்டேன். இதுக்கும் கை தட்டலன்னு வைங்க, கோயலா அப்புறம் நான் ஆசை வேறு மாதிரி கேட்பேன். வரட்டா? போயிட்டு வாங்க. தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா. விஜய் சேதுபதி அவங்களுக்கே சவுண்ட் இல்லனா எப்படி? தண்ணி ஊர் நபரா சென்னைக்கு சென்று இன்னைக்கு வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு அண்ணன். என்ன தலைவா, வாப்பா வாப்பா போட்டோ சொல்லும். அண்ணனே பார்க்க விஜய் சேது மாதிரி தான் இருக்காப்புல. அவர் ஜெய்சங்கர் மாதிரி இருக்காரு. ஐயோ அண்ணன் வாங்க 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 அண்ணன், அடுத்தது அடுத்து அடுத்து கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து ஏதோ சினிமாவில் வந்து எனக்கு முத முதல்ல வாய்ப்பு கொடுத்தது வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணன் தான். ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து விஜய் சேதுபதி அண்ணன். ஸோ அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணனும் நம்ம சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எத்தனை பேர்? சிவகார்த்திகேயன் இங்கே சிவகார்த்திகேயன் ஒரு ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி ஓகே, சிறக்கூடாது. எப்படி அண்ணன் இந்த மாதிரி உம்முன உட்காந்துருக்காரோ அதே மாதிரி தான் உட்காந்துருக்கணும். ஓகே, நீங்களே கை தட்டி வர வச்சிட்டிங்கன்னா அந்த உள்ள இந்த லிஃப்ட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கை தட்டுங்க பிரதர். ஆ பிரதர், கஷ்டப்பட்டு கை தட்ட வச்சிருக்கேன், வாங்க பிரதர். நான் நச்சே எப்படி இருக்கீங்க? சும்மா பார்க்கவே சும்மா நாசமா செம்மையாகுது. என்னப்பா ராஜபாளையம் வந்தால் கம்முனுங்கிறீங்க, சவுண்டே இல்லையப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வரணில்லை, குறிப்பாக வந்து எங்கள் ஊரில் நடக்கிற ஃபங்க்ஷன் ராஜபாளையம் நடந்து சொல்லி தான் வந்திருக்கேன். சார் உங்களை கூப்பிட்றாரு சார். அவர் யோ குமுதா இன்னும் இங்கே உட்காந்துரு. ஐயோ உப்பா பாக விஷமா நாசமா இருக்குது. கார்த்திக் தீபம் கீழே கொடுத்துறாதீங்க. இருங்க பிரதர், இப்போ தான் ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். போங்க பிரதர். கார்த்திக் தீபம் குமுதா டவர்ஸில் அகலவளுக்கு அடிக்கிருந்துச்சு. வேற எங்கள் அம்மா கொண்ட போய், அம்மா அம்மா குமுதாவோட விளக்கெல்லாம் கம்முனுக்குதுமா, எங்கள் ஊரில் கம்முனுக்குதுன்னா எங்கள் அம்மா உம்முனுக்குது. என்னடா மறுபடியும் ஆட்சி சொல்லி வெள்ளாக்கும் போது வச்சேன், குமுதா ஹாப்பினாச்சு. பிரதர் இவ்வளோ நேரம் குமுதா நினச்சா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் பிரதர். குமுதா அவங்க பெரியமா அமுதா அவரு. ஓ அப்படியா? சும்மா ஃபங்க்லாம் விட்டுட்டு ஸ்டைலாக இருக்கும் நினச்சிட்டேன். என்ன குமுதா இது ஸ்டைலு? என்ன ஸ்டைலு? ஓ ஃப்ரீயாரா? ஃப்ரீயாக யாருக்கு இதுக்கு தாலும் பண்ணிக்கிறதா? சூப்பராக செம்மையாக இருக்கும். பேருண்ணா? ஆ உங்களை பார்க்கவே செம்மையாகுது நேராக. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச்சா. மச்சா மல்ஜோ செம்மையா. என்னம்மா பண்ணுற? எங்கே வந்தா? யார் நீ? பேருண்ணா? கல்லெடுத்து அடிச்சிருக்கேன், கல்லெடுத்து அடிச்சு. சாரிம்மா வரம்மா, பாய், சி யூ. ஓகே, கடைசியாக ஏதாவது ஒன்று கடைசியா? சரி ஓகே, அதாவது இவர் வந்தால் தான் இவங்க தான் வந்து ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் இவர் கூப்பிட்டுலம்மா? யார் தான் அடிக்கடி நான் வந்து சேனலில் யூஸ் பண்ணுற ஒரு வாய்ஸ் இது. சிறப்பு, வர வச்சுருங்க. வர வச்சு. எத்தனை பேருங்க ரோபோ சங்கர் தெரியும்? எல்லாத்துக்கும் எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு தான் எல்லாம் டூர் போகிற மாதிரி. யாரெல்லாம் மலேசியா டூருக்கு வரீங்க? கை தூக்கணும் பார்த்தீங்க கரெக்டாக. ஆ அதோ பாவிடு. சரி ஓகே, வர வச்சிடலாமா? ரோபோ சங்கர் என்ன வாங்க. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இட்ஸ் அ சச் அ வார்ம் ஈவினிங். ஐ எம் வெரி ப்ரௌடஸ்ட் டே யூ ஜாரிங் செல்லக்குட்டீஸ். கொய்யால ஒருத்தனால கை தட்டுறா பாத்தீங்களா, எல்லாம் காலில் வந்து கதற வேண்டியதா இருக்கு. கதறுங்கன்னா சொல்றேன், கதரட்டுமா? அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோன்னு குவிச்சு என் பொண்டாட்டி தலைய மல்லிப்பூ வச்சு நீ உசுப்பின. நானும் காப்பிய போயிட்டு கக்கா போயிட்டு பாக்குற மணி 8. அப்புறம் என்னாச்சுன்னு? அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், இப்படி பேசிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்போ நான் வந்துட்டேன், அடுத்து தனுஷ் மாதிரி இப்போ தம்பி வரப்போறாப்புல. வரவா? வந்துருங்க மாரி. குட் ஈவினிங் மாரி,
ஒருத்தவன் தூங்கிட்டு சொல்ல ஒரு கொசு வந்து கடிக்கணும் ஐயா, அந்த கொசு பிறல் ஆயிடுது. ஒரு நாள் கடிக்கும் போது பட்னச்சா பொட்டு போயிடுவான். ஒரு நாள் ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாமல் அப்பா பணக்காரங்கிற நோய் நேகாம நேராக முதல் அடிச்சுட்டு வந்த உனக்கே அவ்வளோ அதுப்பு இருக்குன்னா அப்பா அம்மா ஸ்கூலுக்கு கஷ்டப்பட்டு டொனேஷன் கட்டி என் கேள்வி பத்தாம் வரைக்கும் ஃபெயிலாக படிச்சு பத்தாவது ஈஸியான குரூப்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் இன்ஜினியர் முடிச்சு கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸ்க்கு ஒரு டியூஷன், ரோடோட அலைஞ்சி அதுக்கு பணம் கட்ட பெற்றவங்க ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் வர லைட் கிளாஸ் டி வச்சு படிச்சு அதில் வாங்குற மாதிரி கியூஷன்ஸாக போய் அம்மா நகையை அடமான வச்சு காலேஜில் சேர்ந்து காலையில் பஸ் ஏறி ஃபோர்த்தியில் ஒட்டு மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள வந்தால் சொசைட்டிக்கு இந்த வேலைகளை வேலைகள்னு சொல்லி மூணு வருஷம் நாலு வருஷம் வீட்டு தினமும் உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு தண்டச்சோறு திட்டி உள்ள இருக்கிற ஒவ்வொரு வாய் சாப்பாடு சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு அதெல்லாம் தாண்டி எவனோ ஒரு புண்ணியமா இந்த மாதிரி மூச்சுக்கெல்லாம் வேலை கொடுக்குறேன் ஷோ கொடுக்குறேன் சொல்லி ராஜபாளையத்தில் இருக்க அமில் ரெசிடென்சிக்கு வந்தா யாரும் கை தட்ட மாட்டீங்களா? அதான் அப்படி பேசினா வேலை இல்ல பட்டதாரி தம்பி கொத்தனாரு கும்பல இருங்க. குறிப்பா வந்து 2019 பயங்கரமா செஞ்சிருச்சு, பட் 2020 எல்லாமே பழகிடும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே பழகிடுமா? எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்களா? 2020 வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்க, 2020 மேட்ச் மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக போகும். விறுவிறுப்பாக போவோம் கண்டிப்பாக. ஆனால் இவர் வேறு இருக்குதா 2020 மாதிரி நம்ம 2020 விறுவிறுப்பாக போவோம். இவர் கூட இருந்தால் கொஞ்சம் அறுவிறுப்பாக போவோம். யாரும் கவலைப்படாதீங்க. 2020 விறுவிறுப்பாக போவோம். ஷாருக் கான் மாதிரி போவோம். ஹே தம்பி, ஹாய் காய்ஸ், யெஸ்டர்டே நைட் வாட் ஹேப்பன்ட்? ஹே சூப்பர் பா, 5000 இன்கிரிமென்ட் தம்பி. இப்போதான்ப்பா ஜாலியாக இருக்குது. போயிட்டாங்க. ஒரு வாய்ஸ் மாரத்தான் பண்ணலாமா? வாய்ஸ் மாரத்தான் இன்னும் இருக்குது. சரி, அடுத்த ஸ்டார்ட்ல வரலாம். அடுத்த ஸ்டார்ட்ல பண்ணி ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நான் திருப்பி வரேன். உங்களுக்கான வாய்ஸ் மாரத்தான் பண்ணுவோம். வாய்ஸ் மாரத்தான் இருக்கு, நீங்க கேக்குற வாய்ஸ் அப்டேட் பண்ணுவோம்ல. கண்டிப்பா எல்லா வாய்ஸ், நீங்க மைண்ட் வாய்ஸ், திருவள்ளூர் வாய்ஸ், எல்லா வாய்ஸும் கேட்டீங்கன்னா எல்லா வாய்ஸ் நான் எடுத்து பண்ணுவேன். என்னண்ணே கண்டிப்பா அண்ணனை பார்க்கவே ரொம்ப கலையா இருக்கு. என்னண்ணே வேற லெவல்ல இருக்கீங்க. வாங்க 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 வாங்க. ஆஹா, நல்ல மனிதர்ப்பா. பார்ப்பதற்கு அப்பாவி போல தோற்றம் அளிக்கும் இவன் தான் கச்சேரியை சேர்ந்த சூப்பர் மெகா வாய்ஸ். ஏய் அண்ணன் பாக்க அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு அண்ணன்? நான் டிக்டாக்ல பாத்துர்க்கேன்டா. என்னது அண்ணன்? நான் டிக்டாக்ல பாத்துர்க்கேன். என்ன என்ன வருவாரு? நீங்க பார்த்தது இல்ல, நான் அடிக்கடி பாத்துர்க்கேன். என்ன வருவாரு? தப்பில நரப்பில இது இந்த பேப்பர் எடுத்து எழுதியா குளறான். என்னது திருப்பியா? செத்தப்பில் நரப்பில யார சொல்ற? அது மாதிரி இருக்கீங்க. அவர் உங்க தம்பியானே? இல்ல இல்ல, இவர்தான் அவரோட அண்ணன். ஓகே, எங்க பெர்ஃபார்மன்ஸ் புடிச்சிருந்தா கை தட்டலாம். கைத்தல அந்த பக்கம்லாம் பிடிக்கலையா சார்? இல்லை தமிழ் தெரியாதா? ஏ, அவன் கை தர மாட்டாங்க சார். இந்த பையன் கெஞ்சுவான் சார், கீழே விழுந்து சார். ஆமாம் சார், ஆமாம் சார், முறைக்கிறாங்க. வேணாம் விட்டு. சரி ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஜெய்ஹன், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு சிறிய கேப்புக்கு அப்புறம் வரோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஆனால் அடுத்து ஒரு பாட்டை போட்டு விடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, எல்லோரும் லிவிங் ரூம்க்கு வாங்க. நான் பிக் பாஸா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? பதில் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? என்ன வாயை திறக்க மாட்டீங்க? சாப்பிட்டீங்களா? கண்டஸ்டன்ட் சினிமா நீங்க தான், உங்களை வச்சுதான் 100 நாங்க பிக் பாஸ் நடத்த போறோம். 2000 கை தட்டி இல்லாம போராட்டமா இருக்கு. 100 நடத்துறாரா? ஓகே ஐயா, ஓகே. அதாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இப்ப டைம் என்ன ஆகுது போல? மணி 11:20 ஆகுது. ஆனத்தை பார்த்து சொல்லுங்க. மணி வந்து 11:20 ஆகுதுங்க. 11 ஆகுது. அதாவது இன்னும் பார்த்து இன்னும் ஹாஃப் அன் அவர் தான் இருக்கு அடுத்த வருஷம் பிறகுறதுக்கு. பிறகுறதுக்கு இதே மாதிரி நீங்க வந்து டல்லா இருக்க கூடாது. எல்லாருமே ஆடி பாடி ஜாலியா இருக்கணும். அண்ணே இங்க பாருங்க, இங்க பாருங்க அண்ணே. என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன அங்க பாக்குறீங்க? என்ன அங்க அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அண்ணி எங்க சாப்பிட போயிருக்காங்களா? பின்னாடி உட்காந்துருக்காங்க. பின்னாடி உட்கார வச்சு அங்க பாக்குறீங்களே நீங்க. அம்மாடி நவுந்து உட்காருமா? அந்த பொண்ணை பாத்துட்டு நினைக்கிறேன். டான்சர் சும்மா அண்ணன் ஜாலியாக இருப்பாரு. ஒரு நாளாக ஜாலியாக இருக்கட்டும். சரி ஓகே, நீங்கள் வாங்க. ஏதாவது சரி ஓகே, இன்னைக்கு ஒரு போராட்ட கிழமை ஆக்கிடலாம். அதை ஆக்கிடலாமா? வாங்க கீழே இறங்குங்க. கீழே வழி பண்ணிடுவோம். போங்க போங்க, இறங்க. என்னங்க தள்ளி விடுறீங்க? நீங்கள் தானே போராட்ட கிழமை. வாங்க, ஒரு மாதிரி பண்ணிடலாம் இன்றைக்கி. ஓகேவா? ஓகே, ரைட்டு. நீங்கள் ஒரு வாய்ஸ் எடுங்க. இன்னைக்கு நான் மக்கள் முடி எல்லா வாய்ஸும் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் எடுக்கிறேன். ஆமாம், சரிங்களா? அந்த வாய்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் அதை கைது நல்லா எடுக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்திய வரலாற்றுல முதல் முறையா நான் மிமிக்ரி பண்ண போறேன். யாருமே பண்ணதே இல்லவன் மிமிக்ரி பண்றவங்க பிடிச்சி கலாய்ப்பான்.
மகாஜனங்களே, நீங்க யாரு வந்து பேசினாலும் இப்படிதான் உம்முன்னு இருப்பீங்களா? எனக்காக ஒரு வாட்டி ஜோர்னு கை தட்டுங்க பாப்போம். இப்படிதான் கல கல கலன்னு இருக்கணும். இவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? பாடுங்கண்ணே. ஓ கையா ஓ கையா ஓ மோஜே ஓ மோஜே ஓ கையா. அண்ணா உட்காருங்கண்ணா, போங்கய்யா. அந்த சிவல போறாரு ஒருத்தரு. டேய் அண்ணனை பத்தியா? ஆமா. அண்ணன் பாக்க யார் மாதிரி இருக்காருன்னு சொல்லு. யாரு மாதிரி இருக்காரு சொல்லு. நீ தான் டிசைன் டிசைன் பாட்டு சொல்லுவீங்க சொல்லு. 60 வயசு ஹரிஷ் கல்யாண் மாதிரி இருக்கிறாரு. சாரி மடிச்சுக்கீங்க. ஓகே, பை த பை, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2020 வந்து நமக்கு எல்லாம் பயங்கரமா இருக்கணும், சரிங்களா? அதுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். செருப்பை கழட்டி பிய பிய வாயில் அடிப்பேன். நீங்க கை தட்டி ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். தேங்க்யூ லேடிஸ். என்ன பொண்ணாலும் கை தட்ட மாட்டீங்கல்ல? சொல்லுங்க, கையெல்லாம் தட்டுவாங்க. சரி ஓகே, இப்ப அடுத்து இதுல இருந்து வாய்ஸ் எடுங்க. என்ன இப்ப ஒரு மிமிக்ரி சேலஞ்ச் பண்ணிடலாம். நீங்க ஒரு வாய்ஸ் சொல்ல சொல்ல நான் மாறினே இருப்ப பாக்குறீங்களா? நீங்க முதல் முறையா மக்களுக்காக பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? சரி ஓகே, கேளுங்க. எந்த வாய்ஸ் இருந்தாலும், எல்லா வாய்ஸ் இருந்தாலும், சரி பழசு இருந்து போலாம் புதுசுல இருந்தா எதுல இருந்தாலும் போங்க. ஓகே எம்ஜிஆர். ஐயோ அட்டா, இன்னைக்கு எதுக்காக நான் வந்திருக்கேன்? லத்தாங்கிறேன். வாங்க அடுத்தடுத்து வாங்க. சிவாஜி ஐயப்பா, கை வீசப்பா கை வீசு, கடைக்கு போலா கை வீசு. நம்பியார் நம்பியார் ஐயா. இட பாரராமோ டம்போ மாணிக்கோ வா உசுரமணி. நாகேஷ் சொல்லுங்க. ஏன் இது வந்து அவருக்கே அவங்க ஃபேமிலிக்கே ரொம்ப வந்து சஸ்பென்ஸ் ஆன வாய்ஸ். ஆக்டர் முரளி அவங்க வாய்ஸ் பேசுங்க. முரளியா? விஜய் ஆண்டனி பேசுங்க. விஜய் ஆண்டனியா? நெஞ்சில் குடியிருக்கும். இது விஜய். ஏ பாஷா போட்டு தூக்கிடுவோம் பாக்குறியா? இது ஆண்டனி. அடுத்து வாங்க போயிடலாம். விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு. விக்ரமா? ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி. இது விக்ரம். எட்டக்கம் 8 ரூபாய் புரட்சி போராட்டம். விக்ரம் பிரபு வாங்க. அடுத்து சாண்டி மாஸ்டர். சாண்டி மாஸ்டர் எப்பா குருநாதா, என்னப்பா நடக்குதுங்க? ஐயோ எப்பா என்ன நடக்குது, ஏன் நடக்குது ஒண்ணுமே புரியலையப்பா. என்ன மறந்த என்ன மறந்த சத்தியமா நீ கைத்தட்ட மறந்த என்ன மறந்த என்ன மறந்த கவின். கவின் எங்க கவின் என்னங்க பண்ணவே மாட்டாருங்க. இருக்கேன் பர்த்டே போயிட்டு இருக்கீங்க.
நான் விரல ஒட்டுறவங்க இல்லை, விரல விட்டு ஒட்டுறவங்க இருக்கிறவங்க எல்லாருமே பங்காளி பங்காளிக்கா. இவங்க டேட்டி வந்திருக்கார் பாடுறோம். டேட்டி எப்படி டேட்டி இருக்கீங்க? என்னங்க இவரை பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்குதா? என்ன குழந்தைய குத்து தூக்கிட்டு போய் விளையாட்டு காட்டுங்கிறீங்க? அவர் எதுவுமே சொல்லுங்க, அடுத்து அடுத்து வாங்க, அடுத்து நீங்களே சொல்லிட்டு பேசுங்க, நீங்க கேளுங்க, அடுத்து நீங்க சொல்லிட்டு பேசுங்க. ஓகே அடுத்து போவோம், அடுத்து யார் போலாம் மக்கள் நீங்க சொல்லினா பேசுவாப்ல. அவர் யார் வாய்ஸ் நீங்களே கேளுங்க. அதுதாங்க ஸ்டார்டிங்ல பேசினாப்ல. யாரு? டி ராஜேந்திரே. எல்லாருக்கும் வணக்கம். என்னண்ணே வேட்டி சட்டை கட்டிட்டு அமைதியா இருக்கீங்க? என்னம்மா தங்கச்சி எப்படி இருக்கீங்க? தம்பி என் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். சட்டை கேட்டாங்க, பேண்ட் கேட்டாங்க, கிளி பொம்மை கேட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட வந்து அண்ணா செருப்பு கடிக்குதுன்னான்னு சொன்னாங்க. செருப்பு கடிக்குதுங்கிறதுக்காக அந்த செருப்பையை திருப்பி கடிச்சவம்மா இந்த அண்ணன். இப்படி உம்முன்னு உட்காரலாமாம்மா. ஆ விஜயகாந்தா அடுத்து பேசுறேன். உங்கள் பேர் என்ன? நீங்கள் நீ யார்? நீங்கள் நீங்கள் உங்கள் பேர் என்ன? அந்த கட்சிக்காரர் அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், குறுக்க பேசக்கூடாது. யார் நீங்கள்? நீங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கள். நீங்கள் யார்? அப்படிலாம் ஓங்கி கூட குறுக்க பேசக்கூடாது, பதில் சொல்லுங்கள். சொல்லுங்க பேர். உங்க பேர் என்ன? குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரு பேசிக்க சொல்லுங்க. சின்னமணியோ கவுண்டமணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. குறுக்க பேசாம பேர் மட்டும் குறுக்க பேச பிடிக்காதீங்க. பேர் மட்டும் எங்க இருந்து வரீங்க நீங்க? எங்க பேசிக்கிட்டு இருக்க பதில் சொல்லாம உட்காந்துருக்காருயா? சொல்லும் போது சின்னமணி நல்லா இருக்கணும், அருமையா இருக்கணும். அடுத்து வாங்க வாங்க, அடுத்து 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 கேளுங்க. அடுத்து டைம் போயிட்டு இருக்கு. அடுத்து நீங்க யாரு? யாரு? கோபால் சரோஜா தேவி. கோபால் சரோஜா தேவி எம்ஜிஆர் சார் ஒன்று பண்ணிடவா. குஷி படத்தில் ஒரு சீன் வரும்ல, அதை ஸ்பூஃப் பண்ணிடலாம். குஷி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகாவோட இடுப்பை வந்து விஜய் சார் பார்த்துருவாரு. இது அதே சீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரோஜா தேவி இடுப்பை புரட்சி தலைவர் பார்த்துறாரு. அது எப்படி நடக்கும் சொல்லி பார்ப்போம். ஓகேவா? கோபால் கோபால் பஞ்சத்துக்கே படி இழக்கிற உங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை? பஞ்சத்துக்கே படி இழக்கிற உங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை? நீங்கள் இடுப்பை பார்க்கல? ஐயோ லட்டா, நான் ஏழைகளோட அடுப்பை வேணா பார்ப்பேன், பொண்ணுங்களோட இடுப்பை பார்க்கவே மாட்டேன். கோபால் தயவு செய்து பொய் சொல்லாதீங்க. கோபால் நீங்க இடுப்பை பார்க்கல? ஐயோ லதா, நான் பார்க்கல. நீங்க இடுப்பை பார்க்கல? நான் பார்க்கல பார்க்கல பார்க்கல. அப்ப இந்தாங்க பார்த்துக்கோங்க கோபால். பாகுபலி படம் பாத்தீங்களா? பாகுபலி பாகுபலி எனக்கு 10 மணி ஆனா கண்ணு தெரியாது, கை தட்டினா மட்டும் தான் காது கேக்கும். கண்ணு தெரியாது, காது கேக்கும். எத்தனை பேர் பாத்துக்கிங்க? சரி ஓகே, அதே ஒரு சீன் எடுத்துலாமா? பண்ணுவோம் ஸ்பாட். பாகுபலியில வந்து நான் சொல்றேன் சீன் பண்ணலாமா? பண்ணுங்க. பாகுபலியில ஒரு சீன் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தேவசேனா கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போகும்போது அங்க சில பேர் தப்பா நடந்து முயற்சி பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, தேவசேனா போயிட்டு விரல வெட்டிடுவாங்க. அதை வந்து பாகுபலிட்ட சொல்லுவாங்க. அந்த சீனை நம்ம பண்ண போறோம். சரி ஓகே, அப்ப நான் வந்து பாகுபலியா வந்துடுறேன். அப்ப தேவசேனா? தேவசேனா யாரு? யாரா வரீங்க? தேவசேனா வரீங்களா? சரி நானே வந்துடவா? நீயா? நீ வந்தா தேவசேனா இல்லடா. எல்லாத்தையும் பண்றாங்க, இருங்க, நீங்க எல்லாமே பண்ண போறேன். ஓகே வாங்க வாங்க. ஓகே பண்ணிடலாமா? நான் அமைதியா இருக்கீங்க. ஓகே நீ தேவசேனா கூட்டு வரேன். வர்றது யாருன்னு தெரியல, உங்களை மாதிரி எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. சரி ஓகே போவோம். என்ன நடந்தது தேவசேனா? என்ன சந்திரமுகிலாம் வருது தேவசேனா? அது என்ன தேவசேனா? சலகை பாகு, சலகை சத்தம். என்ன நடந்தது தேவசேனா? தேவசேனா செருப்பு கழட்டி பாகு பாபுவா? பாகு திருப்பி முட்டா ஒழுங்கா பண்ணலாமா? என்ன நடந்தது தேவசேனா? ஐயோ சொல்லுங்கள் தேவசேனா, என்ன நடந்தது? பெண்கள் அனைவரும் வரிசையாக நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்கே வந்த கயவர்கள் சிலர் பெண்களிடம் தப்பாக நடந்து கொண்டு முயற்சி கொண்டனர். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 12-9 ராஜபாளையத்திலிருந்து சென்னை வரை செல்லும் அடுத்த தொடர் வண்டி 12வது பிளாட்பாரத்தில் இருந்து புறப்படும். நீ செய்தது தவறு பாகு. பெண்கள் மீது கைகளை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல. பொண்டாட்டிய வீட்டுல விட்டு வந்து இங்க என்ன பண்றீங்க? பொண்டாட்டிய வீட்டை விட்டதுனால தான் ஆக்டிவா இருக்காரு.
அதனால்தான் அண்ணன் நம்ம அண்ணன் அவரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அண்ணாமலை கிட்ட எல்லாத்தையும் உங்களை பற்றி சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? அண்ணாமலைக்கு கட்டிங் வாங்கி கொடுத்துருங்க. அடுத்து இந்த மாளிகை சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். அவ 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 அடுத்து அடுத்து கேளு கேளு அடுத்து பிடிக்குது. ஐயோ அப்பா சுள்ளி ராஜர் கேக்குறாங்க பேசுங்க அவர் மேல. ஐயோ என்ன பண்றது ஏது பண்ணி ஒண்ணுமே புரியலையே அப்பா 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 புத்தாங்க வர போறாங்க. ஜூனியர் ரெண்டியா ஜூனியர் ரெண்டியாரா? ஐயோ இருப்பா இந்த வயசு பேசுறதுக்கே சொன்னதெல்லாம் கிளியுது. அப்பயே அமைதியா இருக்காங்க. என்னப்பா பண்ண சொல்ற? ஐயோ நெக்ஸ்ட் விஜய் எதுங்க சிவகார்த்திக் நல்லா அப்பயே பேசிட்டேன். கேட்ப அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற செய்வீர்களா? செய்வீர்களா? அண்ணா நாமம் வாழ்க. நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த். அடுத்து நீங்க ஏதாவது ஒரு வாய்ஸ். ஜெயலலிதா அவங்க பேசிட்டீங்க. யாரு பையன்? பிரியங்காவா? என்னடா பிரகாஷ் ராஜ் கேக்குறாங்க. பிரகாஷ் ராஜ் பேசுறீங்களா? ஆய் சலோ ஐ லவ் யூ டு லவ் யூ. இந்த மாதிரி எல்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ₹10,000 புரிச்சுக்க மாட்டீங்க. என் அழகான பாகுபலி மாதிரி இருக்கிறார். தாயே சிவகாமி கட்டளையிடுங்கள்.
சிவகாமியா எங்க மூஞ்சகாமி? ஓகே நெக்ஸ்ட். அடுத்து 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 பிரசாந்த் 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 கார்த்திகேயனா? ஏய் ஏய் ஐபோ யூ இல்ல இல்ல புது கார்த்திக் தானே, கைதி கார்த்தியா பேசு. பழைய கார்த்திக் கேக்குறாங்கப்பா. நவரத்ன கார்த்திக் கேக்குறாரு பக்கத்துல. புது கார்த்தி நீங்க பேசுறீங்க, நான் பழைய கார்த்தி பேசுறேன். விஜய் சார் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஜெயம் ரவி. எல்லா தப்பையும் நீங்க தான்ப்பா பண்ணீங்க. நீங்க இல்லப்பா, நான் தான்ப்பா பண்ணீங்க. அப்பவே சொன்னப்பா நானு, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. சந்தோஷ் உனக்கு செட் ஆகும், நீ எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன்னு சொன்னீங்கப்பா. கடைசியில அவன் செட் பண்ணிட்டு போயிட்டான்ப்பா. ஆமா, போன வாரம் தான் கல்யாணம் நின்று போச்சு, தெரியல அவருக்கு. செருப்ப கட்டிடுப்பா. இப்படிதான்ப்பா போற ஷோ ஃபுல்லா இது சொல்றப்பா. ஹாப்பி நியூ இயர்ப்பா. இப்போ கூட உங்க கைக்குள்ளதான்ப்பா என் கை இருக்கு. மண்டையில கட்டைய போட்டு யாருப்பாரு அவரு? இந்த ஊரோட பிக் தலை. அப்படியா? அப்படின்னா எல்லாத்துக்கும் தலைதானு. இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஆமா, 12 மணி ஆனா யாருமே வரமாட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. என்னடா பண்றது? ஓகே நெக்ஸ்ட். அடுத்து 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 யாருப்பா? சூர்யா. சூரிய கெடுத்து முட்டாது. இத பாருங்க அண்ணாச்சு, குழம்பு குழம்பு ரசம் ரசம் சும்மா பிரிச்சு 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 வேச்சிருவேன். அருண்குமார் பேச சொல்றா. அருண்குமார் யாரு? அவங்க பால்காரனா, வீட்டு பால். அப்படியே சுகந்த் பேசவா? எங்க வீட்டு பேப்பர்காரன் திரு பேத்தாதீங்க. யாரு? விஜயகுமார். விஜயகுமார் என்றாகண்ணு பேசுங்க. எனக்கு வேணாங்க. ஏங்க துரசிங்கம், இன்னைக்கு நைட்டே உனக்கு ஆர்டர் தரேன். என்ன ஆர்டர்? சாம்பாரா இட்லியா? பாயமுடுறா, இன்னைக்குமே நீங்க தூக்கு என்னங்க குச்சியில இருக்கிறீங்க? அடிக்கதான் மாடு அடிச்சு ஓட்டுறாரு. தூத்துக்குடியோட எஸ்ஐ நீங்க தான். ஓ ஆர்டர் போட்டு யாரை வேணா தூக்கு, எந்த நாய் வேணா தூக்கி போட்டு மீதி வர பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். வண்டிய விடுறா. அற்புதமான முதல் முறை அந்த முருங்காவே என்னுடைய வாய்ஸ் பேசணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஏதாவது இருக்கா தம்பி? கல்யாணம் 3வது கல்யாணம் இருக்குது. செருப்பு கழுத்தி வாயில் அடிப்பேன் தம்பி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஜோதிகாவா? கேசிங் பேசுங்கண்ணே, நீ பேசுங்கண்ணே. தம்பி சூப்பரா இருப்பா. என் தொண்டையில வந்து ஓட்ட இருக்கண்ணே. சரி ஓகே, நான் போற வாய்ஸ் எடுக்கட்டுமா? கடைசியா ஒரு வாய்ஸ். கடைசியா? இன்னைக்கு அவர் தான் ட்ரெண்டிங். ஆமா, நீங்க பேசுங்க, அதான் உங்களுக்கு கடைசியா இருக்கும். பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கேளுங்க, அந்த வாய்ஸ் பேசல மலையாளம். ஆ இல்லை, இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு அற்புதமான வாய்ஸ் இது. இப்போ இவரை யா எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கூப்பிட்டு வர போகிறோம்.
இந்த வாய்ஸ் வந்து யாருக்கு பேசி கேட்டிருக்க மாட்டீங்க, முதல் முறையாக பேச போகிறோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் அந்த ஃபோட்டோ கேமராலாம் ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் எடுத்து யூடியூப்பில் போடுங்க, பிரச்சனை வந்து அவர் பார்த்துப்பாப்பில். அவர் வந்து ஒரு ஐலேஸான ஒரு தீவு, அந்த தீவில் இருக்காப்புல இப்போ. ஸோ அவரை தான் நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கூட்டின்னு வர போகிறோம். வாங்க ஐயா. I will definitely say here. I will definitely say here. Is the alcohol party going on there? There is husband. What there is husband? Today, it's ayya. Actually, நீங்க யாருங்க ஐயா? நான் ஒரு பொறுப்புங்க ஐயா. ஐயா, நான் பர்சனலாக கேட்கல, ப்ரொஃபஷனலாக கேட்டேங்க ஐயா. ப்ரொஃபஷனலாக ஒரு பொறுப்புக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதானே ஐயா. எத்தனை நாள் ஐயா நீங்கள் வந்து உங்களை வந்து எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க? When there is a camera. அங்கே தான் நீங்கள் இருந்தீங்க கிளாமரா இல்லைங்க ஐயா? இன்னைக்கு புத்தாண்டு இல்லையா? ஆமாம், ஏதாவது வாய்த்துருங்க, ஏதாவது வாய்த்துட்டு போயிடுங்க ஐயா. Wish you a many more happy new year and prosperous pongal. கைலாசா அண்ணன் போன ஆர்வமா இருக்காரு போல. கைலாச நடப்பத்தி கேக்குறாரு. நாங்க ஒரு ரூட்ல போனா நீங்க வேற ரூட்ல இருந்து மடக்கறீங்க. இல்ல, இவரே போயிடுவார்னு நினைக்கிறேன். ரெண்டு வாட்டி கல்யாணம் அண்ணன், இவரே போயிடுவார்னு நினைக்கிறேன். ரெண்டு வாட்டி கல்யாணம் நின்றுச்சு, மூணாவது வாட்டி நின்றோம், போயிடுவாப்ல. அஞ்சு வாட்டியா? அஞ்சு நிமிஷம் பேசுவாரா? அஞ்சு நிமிஷம் நீ அவட்ட பேசு, நான் இவட்ட பேசி வந்துடுறேன். ஓகே, நல்லா என்டர்டைன் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நாங்கள் எவ்வளோ என்டர்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து உங்கள் கைத்தட்டல் மூலியமாக தான் தெரிவிக்க முடியும். ஸோ அதனால் பாலாலாம் வந்து இங்கே பேசவே மாட்டான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். இந்த வருஷத்தில் வந்து கண்டிப்பாக உண்மையாக வந்து இந்த வருஷம் வந்து அருமையான வருஷமாக இருந்திருக்கும். அந்த வருஷத்தோட இறுதி வந்து இங்கேருந்து இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்து எங்களை வந்து பார்க்குறதுனால நாங்களே ஏதோ பண்ணிட்டு ஏதோ மேலே வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக எந்த விதமான சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு எல்லாருமே உங்களுடைய ரசிகர்களோட கைத்தறி உற்சாகப்படுதா, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷத்தை வந்து இந்த வருஷத்தை நாங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம், 2020. ஸோ உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸோட ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Wish you happy new year 2020. அதத்தான் நான் தமிழ்ல சொன்னேன். Thank you, 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 love you all, thank you so much, thank you, thank you, thank you. Crazy 2 Studios, ராஜபாளையத்தை சேர்ந்த Crazy 2 Studios